நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் நமக்கு நிறையா திருஷ்டி இருக்குது. திருஷ்டி இருக்கிறதுனால நிறைய பொருட்கள் வந்து கீழே விழுந்து உடையுது, சண்டை போடுறீங்க. அதுபோல் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை, ஒரு நிறைவான மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த தகவல் பெருமளவில் கை கொடுக்கும். இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு இங்கே அருகம்புல் வாங்கணும், அல்லது உங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கள தான் நல்லா நீங்களே அருகம்புல்ல கிள்ளிட்டு வந்துட்டு ஒரு நூலில் கட்டுங்க. கட்டுற நூல் வந்து ஒன்றா சிகப்பு கலராக இருக்கணும், அல்லது மஞ்சள் நூலாக இருக்கிறது நல்ல விஷயம். அருகம்புல் மாலை கட்டி இந்த மாலையை நீங்கள் வந்து ஒரு விநாயகர் கோவிலாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து அந்த அரச மரம் வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. போட்டுட்டு அந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வந்து இந்த மாலையை, அருகம்புல் மாலையை சாத்திடுங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அந்த மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நிழல் காய்ச்சல் போட்டுட்டு அந்த நூலை விட்டு எல்லாமே அறுத்து எடுத்துட்டு அந்த அருகம்புல்லை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போடும்போது வீடு முழுக்க நல்லா சாம்பிராணி போட்டு எல்லா இடங்களுக்கும், கிச்சன் முதல் கொண்டு பீரோ எல்லா பெட்ரூம் கட்டில் கடியிலெல்லாம் காட்டிட்டு வெளியில் வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு பிஞ்சாக எடுத்து வெண்கடுக்கு போடுங்க. போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் செதறி வெளியில் ஏறிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல் பொடி விநாயகர் கோவிலில் நம்ம வச்சுட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அருகம்புல் பொடியை போட்டு வீடு முழுவதும் காட்டினீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம், எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வெளியில் போயிடும். உங்களுக்குள்ள கண் திருஷ்டி நீங்கிரும். உங்களுக்குள்ள ஏவல் பிள்ளி சூனியம் ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பாதிக்காத அளவுக்கு ஒரு நிகழ்வுகளை இந்த அருகம்புல் பொடி வந்து உங்களுக்கு செய்யணும். அது வந்து இறைவன் மேலே ஒரு நாள் முழுவதும் இருந்ததுனால, அந்த விநாயகரோட ஆறாவுக்குள்ளே அந்த அருகம்புல் இருந்ததுனால அந்த எனர்ஜி பூரா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம பொடிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது தெய்வீக ஆற்றல் அந்த இடத்துல நிறையும் போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கையாக இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல தகவல்களை நீங்கள் பார்ப்பீங்க. இதுபோல் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு வேணும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு நிச்சயமாக கட்டணம் உண்டு. இந்த மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏற்கனவே பணம் கொடுத்து பார்க்குறவங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்க, பணம் கொடுக்க முடியாதவங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். சில பேர் வந்து அதை தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அதாவது நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம வந்து இலவசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதை புரிஞ்சிக்கங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா நிலைகளுக்கும் ஒரு நல்ல எளிமையான தீர்வுகளை எடுத்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.